ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு வந்து என்னோடய பர்த்டே விலாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி வந்து சுதன் காலையில் வந்து கிஃப்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த கிஃப்ட்டை தான் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை ஃபஸ்ட்டே வந்து எடுத்துட்டேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்தனால. நான் அந்த கிளிப்பை உங்களுக்கு ரெண்டாவது ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம். இதுதான் வந்து பர்த்டேக்குள்ள ட்ரெஸ். இது வந்து நீமை அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததான். ஃபீடிங் கம் மெட்டர்னிட்டி தான். ஆல்ரெடி அவங்கள்ட்டருந்து இன்னொரு ட்ரெஸ்ஸும் வந்து போட்டிருந்தேன். அது வந்து நான் கொடைக்கானல் ட்ரிப் அப்போ வந்து போட்டிருப்பேன். இது வந்து செகண்ட் ட்ரெஸ்ஸு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களோடது எல்லாமே. அதனாலே தான் அவங்கள்ட்டே வந்து நெக்ஸ்ட் ஆர்டரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டு சைடுமே வந்து ஜிப்ஸ் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஆக்சுவலி லெகின்ஸோட பேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து லெகின்ஸ் இல்லாமல் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் கோயிலுக்கு தான் வந்து போனோம். காலையிலேயே வந்து குளித்து ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ வந்து சாப்பிட தான் போகிறோம். கோயிலுக்கு போகிறப்போ ஒரு சைடு வந்து மாறனை பிடிக்க வேண்டியது இருந்துச்சு, இன்னொரு சைடு கையில் ஃபோன் வேறு இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் பார்த்தா ட்ரெஸ்ஸில் பாக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறப்ப பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸில் பாக்கெட் கூட இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் வந்து வச்சுருந்தாங்க, கூடவே சாதா இட்லியும் வந்து அவிச்சிருந்தாங்க. இப்போ காலையில் எனக்கு சுதன் பர்த்டே கிஃப்ட் தந்த கிளிப்பு வந்து ஆட் பண்ணுறேன். நான் நினச்சி வச்சுருந்த கிஃப்டே வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பேர் போட்டிருக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அம்மா, வித் லவ் மாறன் மித்ரன் ஃப்ரம் சுதன். யாருக்கு ஹாப்பி பர்த்டே? அப்போ ஓபன் பண்ணலாம். அம்மா ஓபன் பண்ணுங்க, அம்மா கிட்ட வா. உலந்தறாத. நீ போட்டுக்கோங்க இந்த பேக். நம்ம பாய் போகும்போது நீ இந்த பேக் போட்டுட்டு இருக்கியா? ஆமா, இப்பதான் போச்சு. கொஞ்ச நேரம் பசில்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து ஹோட்டலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். நான் சுதன் மாறன் மூணு பேரும் ஹோட்டலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். டாக் அண்ணா நிற்கிது பேர், அண்டா ஒரு டாக் நிற்கிது பேர். நாங்கள் வந்து 50 பக்ஸுங்கிற ஷாப்பில் தான் வந்து போயிட்டு பர்கர் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் தான் வந்து சாப்பிட்ருந்தோம். ஃபஸ்ட்டு நைட்டு போகலான்னு நினச்சோம், அப்புறம் நைட்டு அதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காமல் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லஞ்சுக்கே சாப்பிட்டுட்டு கௌரி சங்கர்லாம் அம்மாவுக்கு சாம்பார் சாதம் பார்சல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். Happy birthday to Anjana Maaran. God
பிளேட்ல வச்சுட்டேன். ஆ மாப்பிளை பிளேட் லாஸ்ட். அவங்க ஜாபம் நீ ஜாபம் இங்க வா. அப்படி வாயில பிடிச்சு வாயில வா. நான் வாயில இருக்கேன். நீ வாயில பிளேட் வாயில மாறனுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகிறோம். அதனால் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் என்ன சொல்ல, எங்களுக்கு வந்து எங்களோட பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க, நாங்கள் பேரண்ட்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். என்ன சொல்ல போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல வீடியோ எடுக்க. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். அவனுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து இந்த ஆன்லைன் காம்படிஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லைக்ஸ் வந்து மாறனுக்கு தான் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து சர்டிஃபிகேட்டும் இப்போ அவன் விளையாடிட்டு இருக்கிற இந்த பில்டிங் பிளாக் செட்டும் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ லைக் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மாறனும் வந்து சூப்பர் ஹாப்பி. அதுக்கப்புறம் மற்றபடி ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து டீச்சர்கிட்ட வந்து பேசணும். ஸோ அவங்க வந்து பாசிட்டிவாக தான் எல்லாமே வந்து சொன்னாங்க. நல்லா லிசன் பண்ணுறான், எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுறான், எல்லாமே வந்து நல்லா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. மற்றபடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சூப்பர், குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளோட சன்னை பற்றி அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைக்கிறப்ப அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே வந்து கிடையாது. அதோடவே வந்து அவனுக்கு இப்போ வந்து அசஸ்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட அந்த ஷீட்ஸ் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அவன் ஒர்க் பண்ண ஷீட்ஸுமே பார்க்குறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொடுத்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்ருந்தேன். அதுவுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். அதை பார்க்குறப்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயே அவங்க வந்து இங்கிலீஷ்க்கு, அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு, ரைம்ஸு, கலரிங் அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு 4 days வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரே இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஓரளவு நல்லா பண்ணியிருந்தான். சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அதோடவே வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அதுவும் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு டே, இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கப்புறம் வந்து தீபாவளி, இல்லைன்னா வந்து இந்த கார்கில் விஜய் திவாஸ், அதேமாதிரி கலர் டே அந்த மாதிரிலாம் வந்து வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு என்ன டே இருக்கோ அதுக்கு தக்கன வந்து சில ஆக்டிவிட்டீஸும் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள ஷீட்ஸையுமே வந்து தனியாக இன்னொரு ஒரு ஃபைல் மாதிரி அட்டாச் பண்ணி அதையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயும் பார்க்குறப்ப வந்து நல்லா பண்ணியிருந்தான். எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஓவரால் வந்து ஓகே, மாறன் வந்து நல்லா பண்ணுறான் எல்லாத்துலேயும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயமும் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து அவனுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து அவ்வளோவா கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. கரெக்டு தான், நான் வந்து அவனுக்கு அவ்வளோவா ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப கொடுக்க மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் நேரம் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா மித்ராவையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப முடியல அப்படின்னா எதை வச்சு நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சி கேட்குறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்டே வந்து கேட்டிருந்தேன் அவங்க மேம்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவன் வந்து நல்லா வந்து பேசுகிறான், என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து பதில் சொல்கிறான். இதை மாதிரி வந்து ஸ்க்ரீன் டைம் இல்லாத குழந்தைங்க தான் வந்து இதை மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் இதே கண்டினியூ பண்ணுங்கன்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து ஓகே, நம்ம ஸ்க்ரீன் டைம் கொடுக்கல அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுமே வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு முடிஞ்சளவு ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிட்டு ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இதில் வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள். ஸோ நல்லா பேசுவாங்க, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நினச்சேன். ஸோ என்னோடய பர்த்டே விலாக் அண்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.